குழுவினர்களுக்கும் மேலே நாம் அமைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் கலை நண்பர்களுக்கும் மற்றும் இந்த பட குழுவினர் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். ஜென்ரலாக எனக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி டிராமேட்டிக்காக பேச வராது, கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக பேச ஒரு ஆள். ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி அப்புக்குட்டி பிரதர் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் நடிச்சிருக்கேன், அந்த படம் இசை வெளியீட்டுலாக்கு வரணும், நீங்கள் கண்டிப்பாக வரணும் பிரதர் அப்படின்னு சொன்னார். டைட்டில் பேர் சொன்னார் வாழ்க விவசாயி அப்படின்னாரு. டைட்டில் ரொம்ப பாசிட்டிவான ஒரு டைட்டில், இங்கே போதுமான அளவுக்கு இது சில பேர் இந்த டைட்டில்லையும் இல்லை இந்த கண்டென்ட்டையும் அவங்களோட சுய சிம்பத்தி எம்பத்திக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மேபி அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா, இல்லையே அப்புக்குட்டி நடிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு, டைட்டில் இந்த மாதிரி இருக்குது, டைட்டில் ரொம்ப நல்லா இருக்குது பிரதர் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி ஒரு டைம் வாங்க நேரில் மீட் பண்ணலாம்னு சொன்னேன். அப்புறம் அவர் டைரக்டர் ப்ரொடியூசர் சார் எல்லாருமே வந்திருந்தாங்க, வந்திருந்தப்போ இந்த இன்விடேஷனை காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த போஸ்டரை பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப கனெக்டிவாக இருந்தது என்னென்னா, இது ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படம்ன்றது போஸ்டரை பார்க்கும்போதே தெரிஞ்சுது. ஜஸ்ட் லைக் தட் ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம பார்த்துருக்கோம் விவசாயிகளுடைய கஷ்டம், விவசாயிகளுடைய பிரச்சனை என்னன்றத சில கமர்ஷியல் படங்கள் எந்த நேரத்தில் வேணுமோ அங்கே டச் பண்ணிட்டு மிச்ச நேரத்தில் பறக்கிறது அடிக்கிறது பொருள்றது மற்ற சீன்லாம் எடுத்துகிட்ருப்பாங்க. விவசாயியை மட்டுமே ஒரு கண்டென்ட்டாக வச்சு படம் எடுத்தால் அந்த படம் கண்டிப்பாக எப்படி சொல்கிறது கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் பெரும்பாலான மக்களை உள்ள வர வச்சு படம் பார்க்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். கேட்டால் வணிக ரீதியாக இந்த மாதிரி படம்க்கு வந்து ஒரு கமர்ஷியல் புல் பத்தாது, டெக்னிக்கலாக அந்த படம் வந்து எங்களுக்கு ஐ மீன் ஒரு ஒரு பெரிய காம்படிட்டிவான கமர்ஷியல் படங்களுக்கு நடுவில் இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கிறதுக்கான ஸ்கோப் வந்து ரொம்ப கம்மி அப்படின்ற அந்த ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டு டைரக்டர் வந்து பார்க்குற டைரக்டர் ரொம்ப யங், அவரோட தாட் ப்ராசஸ் அவர் இன்னைக்கு பேசுனது விட அன்னைக்கு ரொம்ப கம்மியாக தான் பேசினார். அன்னைக்கு அவர் பேசும்போது எனக்கு உள்ளுக்குள்ள ஒரே யோசனை ஓடிக்கிட்டே இருந்தது, இந்த மாதிரி என்ன இவ்வளவு சின்ன ஏஜில் ரொம்ப விவசாயம், அதாவது இந்த மாதிரி ஒரு படம் பண்ணால் தமிழ் சினிமாவில் அடுத்த படம் கிடைக்குமான்றதெல்லாம் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுமான்றதே ஒரு 100 பில்லியன் டாலர் க்வெஸ்டின். இதில் அடுத்த படம் கிடைக்குமா, இப்படிலாம் ஒரு டைரக்ஷனை ஸ்கோப்பாக எடுத்துக்கிட்டு அதை அடுத்தடுத்த படத்துக்கு போகணுன்றவங்க என்ன மாதிரி தன்னோட முதல் படம் இருக்கணுன்றத ஒரு 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 பாயிண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டைரக்டர் பார்க்கும்போது எனக்கு அதில் ரொம்ப வியப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் கதிர் சார், கதிர் சார் எனக்கு முன்னாடியே தெரியும், அவருடைய பழக்கம் எனக்கு முன்னாடியே வேற மாதிரி இருக்குது, எனக்கு அன்றைக்கி தான் தெரியும் இவர் தான் கதிர் சார்ன்னு. எனக்கு அவரை பார்க்கும்போது இன்னொரு விதத்தில் என்னென்னா, பேசிக்கலி இப்போ சொன்னாங்க அவர் ஒரு விவசாயி, அவர் ஒரு மறுபடியும் ஒரு படம் எடுக்கிறார், அந்த படம் வந்து கமர்ஷியல் என்ன, எந்த ஹீரோக்கு என்ன சேட்டலைட் போகும், என்ன பிஸ்னஸ், இதெல்லாம் இல்லாமல் ஒரு கண்டென்ட்டை நம்புகிறார், ஒரு 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 கிரியேட்டரை நம்புகிறார், நம்பி ஒரு படம் மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ணுறார், அது என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டுக்கு ஹானஸ்ட்டாக ஒரு குவாலிட்டியான ஒரு படம் எடுக்கணுன்றார் நினைக்கிறார். அப்படி ஒரு படம் பண்ணி அந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்க்கு நீங்கள் வரணும்னு சொல்லி கூப்பிட்டாரு. எனக்கு அந்த ஹோல் குரூப் மியூசிக் டைரக்டர் அன்றைக்கி பார்த்தேன், ஹோல் குரூப் பார்க்கும்போது மைண்டில் ஒரு மைண்ட் செட்டு, ஓகே எல்லாருமே சேர்ந்து பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணியிருக்காங்க, பட் ஒரு குவாலிட்டியான படம் பண்ணியிருப்பாங்க, ஐ மீன் ஒரு ஆப்டிமல் குவாலிட்டியில் ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. எல்லோரும் மாதிரி எவ்வளோ டெக்னிக்கல் டர்பலன்ஸை ஃபேஸ் பண்ண போகிறாங்களோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல, மனசுக்குள்ள ஒரு படம் ரிலீஸ் பண்ணுற பிராண்டாகவும் படம் எடுத்துட்டு இருக்கிற ஒரு தயாரிப்பாளராகவும் என் மனசுக்குள்ளே நியாயமாக அவனுக்கு தோணுச்சு, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே எத்தனை அறுவடையை பார்க்க போகிறாங்களோ ஏகப்பட்ட மைண்ட் செட்டு எனக்கு ஓடிக்கிட்டே இருந்தது. பட் அந்த ஹோல் டெய்லி ஒரு ரிமைண்டர் கால், இந்த ஆடியோ லான்ச் வந்துருங்க மறக்காமல் வந்துருங்க அப்படின்னு, ஐ மீன் டெய்லி கால் மட்டும் வந்துருந்தது. இன்னைக்கு மார்னிங் வந்து ஆடியோ லான்ச்க்கு மறுபடியும் ரீகன்ஃபார்ம் பண்ணார் அப்புக்குட்டியும் பண்ணார், டைரக்டர் சாரும் பண்ணார், அண்ட் ஃபாலோட் பை பிஆர்வும் பண்ணாங்க. சரி அவ்வளவு ஒரு புல் இந்த படத்துக்கு திருப்பி திருப்பி சொல்கிறாங்கன்னு சொல்லி வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்த இந்த மேடையாக இருக்கட்டும், இந்த மேடை அலங்கரித்த விதமாக இருக்கட்டும், இந்த ட்ரெய்லராக இருக்கட்டும், இந்த டீசராக இருக்கட்டும், இது பார்க்கும்போது தான் ஒரு ஃபில்ம் மேக்கிங் பெர்ஸ்பெக்டிவாக ஒரு கண்டென்ட்டாக ஒரு 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 ஆர்டிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் எவ்வளவு ஒரு ஒரு ஹை குவாலிட்டியான படம்ன்றது எனக்கு
இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. சும்மா ஒரு மேடை நாகரிகத்துக்காக சொல்ல, உண்மையிலேயே சொல்றேன், சுசீந்திரன் சார் வந்து இந்த படத்தை வெளியிடும் லிபரா அது வரைக்கும்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. சத்தியமா அப்படி ஒரு எண்ணம் கூட எனக்கு கிடையாது. அவர் பாட்டும் போற போக்குல டக்குன்னு சொல்லிட்டாரு, நான் இப்படியே மேலே கிளியும் பாக்குறேன், நாம தான் ரிலீஸ் பண்றோமா அப்படின்னு. இல்ல அது என்னுடைய கண்டென்ட், அது பொய் இல்ல, உண்மையா சொல்றேன், இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்றேன். ஏன்னா சார் அவர் சொல்லிட்டாருன்னா ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்குலாம் ஆள் கிடையாது சார். இதே மேடையில் ஐயோ என்னை விட்டுருங்கன்னு சொல்ற அளவுக்கு தெளிவான சினிமாக்காரனா மாத்திட்டாங்க என்ன. அதனால அந்த மாதிரியான இது போடுற கேப்ல இது ஒரு செகண்டு எனக்கு இங்க இருக்கும் போது அந்த ஷாக் இல்லை, நான் இந்த மேடையை ஏறும் போது அந்த முடிவுக்கு வந்துட்டேன். ஆனால் அது மேடையில் சொன்னால் ட்ரமாட்டிக்காக இருக்கும். ஒரு நேரம் வச்சு இந்த படத்தை சிறப்பாக இன்னொரு மேடையை ரெடி பண்ணி இந்த படம் கிட்டக்க வரும்போது சொல்லிக்கலாம். அது வரைக்கும் இந்த மாதிரி இது இங்கே சொன்னால் ஒரு விளம்பரம்ங்க. அதாவது ஒரு மேடையிலே ஒரு படம் புக் ஆகுது அப்படின்றது வந்து ஒரு விமர்சனத்துக்குரிய ஒரு டாக்காக இருக்கும். ஆனால் ஒரு படம் வெளியில் வர்றது தான் மேட்டரே தவிர அதை எவ்வளோ நேரம் விளம்பரப்படுத்தணுன்றது வந்து இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு ஊடகங்களோட ஒரு சப்போர்ட் போதும். சின்ன படங்களுக்கு ஊடகங்களுக்கு மட்டும்தான் ஒரே ஸ்பான்சர், வேறு யாருமே கிடையாது. பெரிய படங்களுக்கு கமர்ஷியல் ஹீரோஸ் இருக்காங்க, ஹீரோயின் இருக்காங்க, அந்த படத்துடைய பட்ஜெட் இருக்கு, ஆர்டிஸ்ட் இருக்கு, டெக்னீஷியன் இருக்கு. சின்ன படத்துக்கு அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கிடையவே கிடையாது. சின்ன படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் கண்டென்ட் நல்லா இருந்தா மவுத் ஆஃப் டாக்கு, அதுக்கப்புறம் ப்ரெஸ் ப்ரெஸ் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது அந்த படத்தை. காரணம் இங்க ஒரு படத்தை எடுக்கிறது ஈஸி, கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி நான் வந்து முதல்ல எடுத்தோன்னு ப்ரொடியூசர் வந்து பேசினார். அவர் பேசும்போது அவரு மைக் விழுந்துருமா அவரு விழுந்துருவாரான்ற மாதிரி இப்படி நடிகை பேசினாரு. அதுக்கப்புறம் திருப்பி டைரக்டர் பேசும்போது அவர் பார்த்த முதல் ஒரு ஒரு ப்ராமிசிங்கான பர்சன் விவசாயி அப்படின்றது ஆரம்பிக்கும் போது அவர் பேச முடியும் போது கண்டிப்பாக இருந்திருக்கும் போல. ஏன்னா அவர் பேசும்போதே அது தெரியுது அவர் எவ்வளவு வந்து மண்ணின் மைந்தன், அந்த அந்த உணர்வுக்கான பர்சன். இது எல்லாத்துக்கும் மேல அவங்க ஒரு குவாலிட்டி ஆஃப் மூவி. அப்புக்குட்டி மறுபடியும் ஒரு படம் நடிக்கிறாரு. இப்போ இவர் சொன்னார், சுசி சார் சொன்ன மாதிரி அப்புக்குட்டின்ற பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடிக்கும். அதுல ஒரு பெரிய ஆஸ்பெக்ட் என்னன்னா, ஒருத்தர் அப்படி பார்க்கும் போதே பிடிக்கிறவர் அவர் சரியான கண்டென்ட் சூஸ் பண்ணா அந்த கண்டென்ட் மேல இருக்கிற ஒரு ரெஸ்பெக்ட் தான். அழகர்சாமியின் குதிரை வேணா தெரியாம ஒரு அப்படியே அந்த நடிப்பு மூலியமா டாக் ஆகி அந்த படம் ஆயிருக்கலாம். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்புக்குட்டி நல்ல படத்துலதான் நடிச்சிருக்காருன்ற ஒரு தரம் இந்த படம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கதாநாயகி வசுந்தரா மேம், ஆக்சுவலா ஒரு ஒரு ஃபேக்ட் என்னன்னா, என்னோட முதல் படம் ரெண்டாவது படம்க்கான எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் ஒரு மூணாவதா ஒரு படம் நடிப்பேன் என்னன்னு தெரியுமா? அதுல இப்போ உங்க பிக் பாஸ் கவின் அவருக்கு ஹீரோயின் அந்த டைம் படம் ஆரம்பிச்சாச்சு. நான் கவினுக்கு ஹீரோயின் தேடுறேன். தமிழ் சினிமால இருக்கிற எல்லா ஹீரோயினும் அவன் பேரை கேட்டவன முடியாதுன்னுட்டாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, நான் இவன்ட்ட வந்து ஏடா நீ ஏதாவது பண்ணிட்டியா இல்லை எதுக்கா எதை கேட்டாலும் முடியாதுன்றானுங்க. இப்போ நான் வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீ ஏதாவது பண்ணிட்டியான்னு கேட்டேன். அவங்க இப்போ பிக் பாஸ்ல வச்சு அதை கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு டவுட், இவடா எதுங்களா இல்லை அவன் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டு இல்லைங்க அவர் ஒரு டிவி ஆர்டிஸ்ட் முடியாது அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. திருப்பி இப்போ என்னடா சம குட் லுக்கிங்கில் இருக்க, ஹேண்ட்ஸமில் இருக்க, உனக்கு பயங்கர ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்கா, ஆனால் ஹீரோயின்ஸ் கேட்டால் மட்டும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போவும் ஒரு படம் எடுத்துட்டு இருக்கேன். அந்த படத்துக்கும் ஒரு ஒரு ஃபேமஸ் பெரிய ஹீரோவுடைய சன் அவர் வச்சுதான் எடுக்கிறேன். அவருக்கும் ஹீரோயின் தேடும் போது எனக்கு இதே பிரச்சனை தான் இருந்தது. அது வேற விதமான ஹீரோயின், ஒரு ஹீரோயின்ட்ட கேட்டேன் அந்த ஹீரோட டேட் இல்லையான்னு கேட்குறாங்க. மேம் நான் இந்த ஹீரோ கமிட் பண்ணிட்டு வந்து கேட்குறேன், நீங்கள் இன்னொரு ஹீரோவை மாற்றுன்னு சொல்லி கேட்குறீங்களேன்ற மாதிரி. இதுதான் இயல்பு சினிமா சார். அவ்வளோ ஈஸியாலாம் ஹீரோயின்ஸ் வந்து ஆர்டிஸ்ட் கேஸ்டிங்ஸ் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணாமல் அப்படி இல்லாட்டியும் சில ஹீரோயின்ஸோட மேனேஜர்ஸ்கள் அவங்க டிசைட் பண்ணுறது போக ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஹீரோக்கு ஹீரோயின் கேஸ்டிங் ஆகணும், ஒரு குவாலிட்டியான ஹீரோயின், ஒரு தரமுள்ள ஒரு ஹீரோயின். அந்த விதத்தில் வி ஹாவ் டு கிவ் அ வெரி பிக் ஹேண்ட்ஸ் டு சுசீந்திரா. ஜஸ்ட் ஃபார் ஒன் ரீசன், கண்டென்ட்டுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுற ஹீரோயின்ஸை நாம் அப்ரிஷியேட் பண்ணி அதை மோட்டிவேட் பண்ணலனா இட் இஸ் வெரி டஃப். இட் இஸ் வெரி டஃப். இந்த மாதிரியான படங்கள் ஒரு ஹீரோவை ஒரு யார் என்ன மாதிரியான ஒரு சாலிட் கண்டென்ட்டை ஒரு ஹீரோ உருவாகிறது ரொம்ப ஈஸி.
ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஹீரோக்கு ஒரு ஹீரோயினா பேட்ச் ஆகி, அதுவும் இயல்புல பக்ரீத்னு ஒரு படமும் பார்த்தேன், ஐ வாட்ச் தட், இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் ஓரியன்டோட படத்துல இந்த மாதிரி காஸ்டிங்னு சொல்லி அதுக்கு ஆகி இந்த படம் பார்க்கும்போது ஒரு ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோடைய ஒரு ஃபீலரை வந்து ஆன் ஃப்ரேம் கொடுத்தது. இட் வாஸ் ரியலி ரியலி குட். இது என்னன்னா காஸ்டிங் ஜஸ்டிஃபைட் ஆயிடுச்சு. அஸ் அ டிரெக்டர் ஐ கேன் ரியலி அப்ரிஷியேட் யூ ஆன் தட் பாயிண்ட். வந்து என்னன்னா இந்த படம் பார்க்கும்போது என்ன ஒரு கன்வின்சிங்காக இருக்குன்னா அந்த காஸ்டிங் ரியலி ரியலி இட் வாஸ் கன்வின்சிங். அண்ட் ஸ்பெஷலி த உலாவின் நாயகன் மியூசிக் டைரக்டர். ஆக்சுவலாக தம்பி நீ வேற லெவல்ப்பா, உண்மையிலேயே வந்து நான் இந்த மாதிரிலாம் நிறையா ஆடுகளாக்ஸ்லாம் போயிருக்கேன். நான் வந்து எந்த படத்தையும் மொக்கையாக இருக்கு நல்லா இருக்கு அப்படிலாம் சொன்னதில்லை, நான் கேட்டுப்பேன், அப்புறம் என் மனசுக்குள்ள தோணுது, நான் மனசுக்குள்ள நினச்சிப்பேன். அப்படி இருக்கு இது, இது வந்து லைட்டாக அந்த ட்ரெய்லரோட ஆர்ஆர் ஃபீல்லையே நீ ஆர்ஆருக்குலாம் டைம் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஒர்த்து த ட்ரெய்லருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், அண்ட் அந்த பாட்டு, அந்த பாட்டோட லிரிக்ஸ் யாருன்னு தெரியல, பட் லிரிக்ஸ் வாஸ் வெரி டச்சிங், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சொல்லவே தேவை, குபாலஜி சாராக இருக்கட்டும், அண்ட் டான்ஸ் மாஸ்டர் சார், ஆக்சுவலாக நிறைய பேர் பாராட்டினாங்க சார், உண்மையிலேயே அது பெரிய விஷயம் சார், ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நம்ம சாரை ஆட வச்சது, இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் இன்டீட் ஆன் த ஹோல், மறுபடியும் சொல்கிறேன் சார், இந்த மாதிரி படத்தை இப்போது எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணுறதுன்றதோட சேலஞ்ச் என்னென்னா, இந்த இந்த படம் வந்து விவசாய கண்டென்ட் அப்படின்லாம் சொல்லி இதெல்லாம் ஒரு கண்டென்ட், இந்த கண்டென்ட்டை கொண்டு போய் நாம் வைக்கணும்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் ஓடி பல படங்கள் வெற்றி படம் கொடுத்த ஒரு பார்த்திபன் சார் ஒரு செருப்பை வச்சுக்கிட்டு என்னென்ன பாடுபட்டாருன்னு பார்ப்போம். அதுதான் ரியல் ஃபேக்ட் ஆஃப் தமிழ் சினிமா. நல்ல படைப்பு இருக்கலாம், கொண்டு போய் சேர்க்கறதுலாம் அவ்வளோ சான்ஸே கிடையாது, அது வாய்ப்பே கிடையாது. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த படப்பை இந்த படைப்பை சிறப்பாக தரமாக எல்லா மேலதளத்தோடு கொண்டு போய் தியேட்டருக்கு சேர்த்தாங்க. ஆனால் என்னால் அது வரைக்கும் தான் முடியும். தியேட்டருக்கு வந்து டிக்கெட்டு எடுத்து பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு படம் வருது, வரும், நிச்சயம் நல்லா இருக்கும்ன்றத போதுமான அளவுக்கு நல்ல ப்ரொமோஷனோட இப்படி ஒரு நல்ல கண்டென்ட் வருதுன்றத ஒரு எம்பத்தட்டிக் ஃபீல், சிம்பத்தட்டிக் ஃபீல். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு போனவர் ஒரு கரெக்டான வார்த்தை சொன்னார், இது ஒரு சரியான நேரத்தில் ரிலீஸ் பண்ணோம். இப்போ தமிழ் சினிமாவுடைய கரண்ட் சூழ்நிலை என்னென்னா, நீங்கள் வெள்ளிக்கிழமனு ஒரு சாய்ஸ் வச்சாங்க, இல்லைன்னா எல்லா நாளும் படம் ரிலீஸ் ஆகும் போல் இருக்கு. அப்படி எல் படங்கள் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இதுதான் ஒரிஜினல் டிராஃபிக். என்னுடைய படமும் வர தீபாவளிக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த படம் வந்து ஒரு தெளிவான நேரத்தில் வரணும். எனக்கு நேரம் சொல்ல தெரியல, ஏன்னா இப்போ இந்த படத்துக்கு வந்து ஒரு போதுமான அளவு டைம் தேவைப்படுது. இந்த படத்தோடைய டீமோட உட்காரணும், இந்த படத்தோடைய கண்டென்ட்டை மக்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கான எல்லா டைப் ஆஃப் ப்ரொமோஷனல் மீடியமும் ஆக்சலரேட் பண்ணோம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு விவசாயியோடைய பிரச்சனையை சொல்கிறேன். பேசிக்கலி என்னோடய அப்பாவோட அப்பா விவசாயி, அவர் விவசாய ஃபேமிலியிலேருந்து வந்து ஒரு பீரியடுக்கு அப்புறம் அவர் ஒரு ரிட்டையர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஹி மேட் அஸ் ஐ மீன் நான்லாம் வந்து என் வில்லேஜ்க்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். இந்த சினிமாவில் வந்து 2-3 தடவை விழுந்ததுக்கப்புறம் தான் குலதெய்வ கோயிலுக்கு கரெக்டாக போயிட்டு இருக்கேன். விழுந்த அப்பதான் அவங்க சொல்ற, அது வந்து விழுந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்றதுதான், நீங்க ஒரு தடவை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா, இல்லைன்னா இந்த படம் ஓடாதீங்கன்றான். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நான் வந்து வில்லேஜை போய் பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனே ஏற்பட்டுச்சு. அப்படி இருக்கும் போது எனக்குள்ள ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா எனக்கு ஒரு ஒரு ஃபார்மரோட ப்ராப்ளம் என்னன்றது பை சீன், பட் கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி, எனக்கு அந்த ஃபார்மருக்கு ஏதாவது பெருசா செய்ய முடியுமான்னு தெரியல. இந்த ஃபார்மரோட படத்தை அந்த தயாரிப்பாளர்களோட படத்தை காப்பாற்ற தெரியும், அதை சிறப்பாக காப்பாற்றி கொண்டு போய் தியேட்டருக்கு அவங்களுக்கு நஷ்டம் இல்லாமல் சேர்த்துறேன், என் லாபத்தை நீங்க காப்பாற்றுவீங்க. ஸோ இது ஒரு நல்ல படம், நல்ல படைப்பு, இது ஒரு 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 நல்ல இசை வெளியீட்டு விழா. ஆர்ட் டைரக்டருடைய இது வரைக்கும் ஆர்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுறதுலாம் கொஞ்சம் டூ மச், இருந்தாலும் இருந்தாலும் இது வரைக்கும் நீங்கள் பேமெண்ட்டை வாங்கிடுங்க சார். ஒரு 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 நல்ல படைப்பு, ஒரு நல்ல விழா. ஸோ இதை விட சிறப்பாக இந்த படத்தோடைய ரிலீஸ்க்கு முன்னாடி இன்னொரு விழாவில் கண்டிப்பாக சந்திப்போம். ஒரு பல நாய்ஸோட இந்த படத்தை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் என்னுடைய ப்ரொமோஷனல் டீமோட ஒர்க் பண்ணுறேன். வி வில் கிவ் அ வெரி வெரி குட் தேங்க்யூ.